முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கைது செய்யப்பட்டதை கண்டித்து திருச்சியில் அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் தமிழக அரசை கண்டித்து சட்டசபை மரபுகளை மீறிய சபாநாயகரை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உட்பட 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினரால் கைது செய்தனர். இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து திருச்சியில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள பெரியார் சிலை முன்பு திருச்சி மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் ரத்தினவேலு தலைமையில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் சீனிவாசன், மாவட்ட உறுப்பினர் அரவிந்தன் மற்றும் நிர்வாகிகள் மலைக்கோட்டை ஐயப்பன், அன்பழகன், நத்தர்ஷா, சுரேஷ் குப்தா உட்பட பலர் தமிழக அரசை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விடுதலை செய்ய வலியுறுத்தி கோஷமிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர்.